இந்த வீடியோல ஃப்ரோசன் கார்ன் அண்ட் ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரோசன் கார்ன் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 பெரிய சைஸ் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்னை கை வலிக்க ஒன்று ஒன்றா எடுக்காம இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணியும் எடுக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். கத்தி யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்னை ஃபர்ஸ்ட் ரெண்டாக உடைச்சிட்டு நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஈஸியாகவே வந்துடும். இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா கார்னையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து கார்ன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து தண்ணி கொதிக்கிற பதம் வந்ததும் எடுத்து வச்சிருக்க கார்னை அதில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும். சர்க்கரை சேர்க்கறதுனால கார்ன் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி ரொம்ப நாள் ஆனாலும் கலர் மாறாமல் இருக்கும். ஐஸ் வாட்டரில் வேக வச்ச கார்னை போட்டு 1-2 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு 1 காட்டன் கிளாத்தில் 1/2 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கலை, ஸோ 6 மாதம் வரைக்கும் கெடாம நல்லா இருக்கும். கார்ன் வீட்டில் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக ஸ்நாக்ஸ் இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த ஃப்ரோசன் கார்ன் வச்சு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர்லாம் செஞ்சேன்னு இனிமேல் வர வீடியோவில் பார்க்கலாம். கார்ன்ல இருந்த ஈரம் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 ziplock bag போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3 batches ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரீசர்ல இருந்து 1 packet எடுத்தோன்னா அதை அன்னைக்கே யூஸ் பண்ணின்றது பெட்டர். சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி எடுத்து வெளியில வச்சிடுங்க. நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளே ஈஸியா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பெருசா இருந்துச்சுன்னா கடையில கிடைக்கிற மாதிரி நல்லா நீட் நீட்டா வரும். உருளைக்கிழங்கோட தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி திக்கா கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல நிறையவே ஸ்டார்ச் இருக்கும். 4-5 தடவை தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கார்ன் வேக வச்ச மாதிரியே தான் தண்ணி சூடானதும் 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்கும் போது உருளைக்கிழங்கோட கலர் மாறாம இருக்கும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க ஐஸ் வாட்டர்ல போட்டு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு 1 டிஷ்யூ பேப்பர் போட்டு காய வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்குல இருந்த தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறமா மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது, ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தண்ணி இருந்தா சீக்கிரம் கெட்டுடும். தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆனதும் 2 ஸ்பூன் மைதா 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளார் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஜிப்லாக் பேக்ல போட்டுக்கலாம். இதையும் நான் 3 batches பிரிச்சு வச்சுக்கிறேன். கார்னுக்கு சொன்ன அதே தான், 1 packet வெளியில எடுத்தோம்னா அது அப்பவே யூஸ் பண்ணிடணும். இனி நினைக்கிறப்பெல்லாம் ஜாலியா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். 1 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டேன். இப்ப பொரிக்கலாம். என்ன நல்லா சூடானதோ ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ சேர்த்துக்கலாம்.
ரொம்பவே கிறிஸ்பா கிடைச்சிருக்கு. நான் மிக்ஸ் பண்ணும் போது வர சவுண்ட நீங்களே கேட்டு பாருங்க. சீசனுக்கு கொஞ்சமா உப்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன்.